ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மார்னிங் ரொட்டீன் விலாக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். காலையில் 4 மணிக்கு பால் எடுக்க வருவாங்க, அதுலேருந்தே வீடியோ எடுக்கலாம்னு நினச்சி நான் தூங்குனேன். பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணி ஆயிடுச்சு, சூரியனே வந்துருச்சு, அப்போ தான் எந்திரிச்சு பார்க்குறேன். நல்லா தூங்கிட்டேங்க. எந்திரிச்சு வரும்போதே பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியம்மா வந்து ஃபோன் பண்ணி 100 நாள் வேலைக்கு போக போகிறேன், தண்ணி வேற பைப்பில் வந்துக்கிருக்கு, அதெல்லாம் வந்து கண்ணுக்கு பிடிச்சி விடுன்னு சொன்னாங்க. அதனால எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு கண்ணுக்கெல்லாம் வந்து தண்ணியெல்லாம் பிடிச்சி விட்டுட்டு இருந்தாங்க. தண்ணியெல்லாம் புடிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வாசல் எல்லாம் தேக்கஞ்செருவா கொட்டி கிடந்துச்சுங்க. அதுக்கப்புறம் விளக்கமா தெடுத்து 2 கூட்டு கூட்டிட்டு அதுக்கப்புறம் மாடு ஆடெல்லாம் பார்க்கவே இல்லைன்னு சொல்லி வந்து பார்த்தா ஆட்டுக்குட்டி குளிர் தாங்க முடியாம 2 ஒட்டியும் கிடந்துச்சு. அப்புறம் போய் மாட்டை பார்க்கலான்னு பார்த்தா மாடு 2 வளர்ச்சிருக்கு அப்படின்னு எங்க அம்மா வந்து சொன்னாங்க. இந்த மாடு பாத்தீங்கன்னா கண்ணுக்குட்டி போட்டு 8 மாசம் ஆயிடுச்சு, ஊசியா போட்டுக்கிட்டே இருக்கோம், சினையே பிடிக்க மாட்டேங்குது. இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு சொல்லி எங்க அம்மா வந்து ஒரு நாட்டு மருந்தை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நாட்டு மருந்துன்னு பாத்தீங்கன்னா பெருசா ஒண்ணுமே இல்ல, 2 நாட்டுக்கோழி முட்டை வேப்பண்ணதான். இது எதுக்கு 2 குடுக்கறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேப்பண்ண பாத்தீங்கன்னா வயித்துல உள்ள பூச்சியை வந்து ரிமூவ் பண்ணிடும், நாட்டுக்கோழி முட்டை பார்த்தீங்கன்னா கற்பப்பைய வந்து பலப்படுத்தும் அப்படின்னு வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க. அதனால வந்து இதை 2 நாங்கள் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஊசி போட்டோம்னா 80% வந்து சென பிடிக்கும் அப்படின்னு வந்து எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க. அதனால வந்து நம்ம வந்து இதை வந்து கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை 2 வந்து ஒரு டம்ளரில் வந்து உடச்சி ஊற்றிக்கிடலாம். ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேப்பண்ணையும் அதிலேயே வந்து ஊற்றிக்கிடலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ண முட்டையும் வேப்பண்ணையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் டம்ளரோட வந்து மாட்டு கொடுக்கல, வாட்டர் பாக்கில் ஊற்றி அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கொடுத்தோம். இது எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நாக்கு வந்து வெளியில் தள்ளியிருக்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா வந்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா உள்ளாடி போயிடும். நாக்கு வந்து வெளியே தள்ளாமல் வந்து கையை விட்டு மறந்த கொடுத்தீங்கன்னா பல்லு பட்டுச்சுன்னா வந்து கை வந்து வீங்கிடும். பாருங்கள் இந்த மாடு கொடுக்கவே விட மாட்டேங்குது. இப்படியோ போராடி பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து மருந்த கொடுத்துட்டாரு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாட்டுக்கும் மருந்த கொடுத்துட்டோம். மருந்த கொடுத்து கட்டி வச்சுட்டு டாக்டருக்கு வந்து போன் அடிச்சான், 1 ஹவர் கழிச்சு வரேன்னு சொன்னாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா மாட்டு சாணியெல்லாம் வந்து எங்க அம்மா தான் வந்து அள்ளிட்டு இருந்தாங்க. மழை பெஞ்சா பாத்தீங்கன்னா தொளி தொளியா கிடக்கும், அதனால நான் அள்ளுறது கிடையாது, எங்க அம்மாவே பாத்தீங்கன்னா அள்ளி கொண்டு போயிட்டு குப்பையில போட்டுருவாங்க. இந்த சாணி குப்பை பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல வந்து ஒரு லோடு வந்து 1500 ரூபான்னு வாங்குவாங்க. உங்க ஊர்ல எல்லாம் எவ்வளவு ரேட்டுக்கு வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கோழி குஞ்சு வந்து நான் எந்திரிக்கும் போதே என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தேன், அதுக்கு கொஞ்சம் அரிசி எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தேன். கோழிக்கு தீனி போட்டுட்டு இருந்தேன். பாத்தீங்கன்னா மாட்டு டாக்டர் வந்துட்டாரு, 1.5 மணி நேரத்திலே பாத்தீங்கன்னா வந்துட்டாரு. இந்த இன்ஜெக்ஷன் பாத்தீங்கன்னா மாட்டை பொறுத்து தான் வந்து போடுவாங்க. சிந்து மாடுனா அதுக்கு ஒரு மாதிரி, நாட்டு மாடு, கச்சப் மாடு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா தனித்தனியா வந்து ஊசி வச்சிருப்பாங்க. என்ன மாடுன்னு நம்ம சொல்றோமோ அதை பார்த்து அவங்க வந்து இன்ஜெக்ஷன் வந்து போடுவாங்க. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு நாட்டு மாடு ஒரு சிந்து மாடு இருக்கு, இது ரெண்டுக்குமே தனித்தனியா பாத்தீங்கன்னா ஊசி வந்து போட்டுட்டாங்க. இந்த மாடு எதுக்கு வந்து சனையே பிடிக்க மாட்டேங்குது, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நான் வந்து டாக்டர்கிட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க மாட்டில் வந்து சூடு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா வந்து சனை பிடிக்காது, வாரத்துக்கு வந்து 1 நாள் வந்து பார்த்தீங்கன்னா கத்தாழை வந்து கொடுங்க, பாடியோட ஹீட்லாம் ரெடியூஸ் ஆயிரும், அதுக்கப்புறம் வந்து வளவடிக்கும், அப்போ வந்து ஊசி போடுங்க சென பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள்கிட்ட மாடு சென பிடிக்கல அப்படின்னா வந்து இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். பாய்.